स्टूडेंट्स द प्रीवियस क्लास यूनिट 2 एसी मोटर कंट्रोल सर्किट्स பத்தி பார்த்தோம் மோட்டார் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்தோம் அதுல மோட்டார் ஸ்டார்டர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் பாத்துப்போம் ஒன்னு டி ஆயில் ஸ்டார்டர் இன்னொன்னு என்னன்னா ஸ்டார்டர்ல ஸ்டார்டர் பாத்துப்போம் சோ இந்த வீடியோ லெக்சர்ல வந்து நம்ம மோட்டார் ஸ்டார்டர்ஸ்ல இன்னொரு டைப் தட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரியும் சோ தேர் இஸ் a primary winding and secondary winding so idha use panni enna pannuvom appadina voltage vandu nammala reduce panna mudiyum so that is primary side voltage la irundhu secondary side voltage kammi panna mudiyum so idhula vandu enna na nariya tappings irukum tappings 1 2 3 4 5 6 indha maari nariya tappings irukum over tappings layum over voltage nammalku output ah kedaikum for example nominal voltage that is primary voltage ah namm vandu 100 volt kudutom appadina இந்த டாப்பிங்ஸ்ல ரிஸ் परसेंटेज இருக்கும் தட் இஸ் இது வந்து 80% சோ இது வந்து 60% 50% அந்த மாதிரி இருக்கும் சோ நம்ம டாப்பிங்ஸ் வந்து கரெக்ட்டா 60% ல கனெக்ட் பண்ணினோம் அப்படினா அவுட்புட்ட நமக்கு 100 வோல்ட் பிரைமரியில ஒழுது செகண்டரி சைடு அவுட்புட்டா 60 வோல்ட் கிடைக்கும் சோ we are adjusting the tappings in the auto transformer to get the reduced voltage so appo 80% la connect panninaona nammalku output ah 80 volt kedaikum so tappings adjust panni nammala secondary voltage vandu secondary side voltage vandu nammala kammi panni eduthidum mudiyum that is primary la irundhu secondary voltage kammi panni eduthidum mudiyum so ipo auto transformer starters so nam ellarku modhale theriyum starters edhukku use pandrom appadina naath oru graph paathirukom so idhu vandu speed of the motor இது வந்து என்னன்னா ஸ்டேட்டர் கரண்ட் இஸ் IFL னு பாத்துறோம் ফুল லோட் கரண்ட் கரண்ட் இன் டம்ஸ் ஆஃப் ফুল லோட் கரண்ட்ல ஒரு கிராஃப் பாத்துறோம் இந்த மாதிரி இருந்துச்சு சோ ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆக கரண்ட் வந்து கம்மியாவும் பாத்தோம் அப்ப ஸ்டார்டிங்ல தட் இஸ் ஜீரோ ஸ்பீட்ல வந்து கரண்ட் ராஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சோ இந்த கரண்டை ரிடூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்றோம் சோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ்ல வந்து இதில் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளை சைடுக்கும் மோட்டர் சைடுக்கும் என்ன பண்ணால் நடுவில் கனெக்ட் பண்ணிப்போம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணி சப்ளை அண்ட் மோட்டர் டெர்மினல் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதலே பார்த்தபடி 50% 65% 80% அப்படின்னு நிறைய டேப்பிங்ஸ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ஸ்டார்டிங் டார்க் எங்கே தேவைப்படுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டார்டர் பார்த்துப்போம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 3 times ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்துருவோம் ஸோ ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கரண்ட் வந்து 5 to 8 times ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 5 to 8 times ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து 3 times நம்மளால் குறைக்க முடியும்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் அந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து எந்த அளவுக்குனாலும் குறைக்க முடியும் ஸோ ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம கரண்ட்டை குறைச்சா போதும் ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டில் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் தட் இஸ் 3 times குறைஞ்சிறதுனால ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது பட் இன் கேஸ் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸில் ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 types இருக்குது ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஓப்பன் சர்க்யூட் டிரான்சிஷன் டைப்பு செகண்ட் வந்து என்னென்னா க்ளோஸ்ட் சர்க்யூட் டிரான்சிஷன் டைப் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பவுண்ட் ஆஃபர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் சர்க்யூட் டிரான்சிஷன் டைப் பற்றி பார்ப்போம் ஸோ இதான் என்னென்னா ஓப்பன் சர்க்யூட் டிரான்சிஷன் டைப் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ தட் இஸ் 3-phase சப்ளை ஆர் ஒய் அண்ட் பி இருக்கு ஸோ இந்த ப்ளூ கலரில் இந்த ரைட் சைடில் கார்னரில் கொடுத்துருக்குது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்டு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மெயின் சர்க்யூட் ஸோ இங்கே கண்ட்ரோல் சர்க்யூட்டில் என்னெல்லாம் இருக்குது ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது அப்புறம் சிஆருங்கிறது கண்ட்ரோல் டிலே சிஆருங்கிறது கண்ட்ரோல் டிலே டிங்கிறது வந்து ஆன் டிலே டைமர் ஆன் டிலே டைமர்னால் என்னென்ன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஸோ டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகி அதோடய கான்டெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் டிலே எடுத்துக்கிட்டுதோ அதான் என்ன அப்படின்னா ஆன் டிலே டைமர் தட் இஸ் டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகி கான்டெக்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து ஒரு டிலே எடுத்துக்கிடும் இஸ் டைம் டிலே இருக்கும் அதான் என்னதுன்னா அப்படின்னா ஆன் டிலே டைமர் ஸோ அடுத்தது இங்கே 2 types of contactors இருக்குது ஒன்று வந்து என்னென்னா ஸ்டார்டிங் கான்டாக்டர் இன்னொன்று
ரன்னிங் கான்டாக்டர் ஆர் ஃபோர் அண்ட் எஸ் சிக்ஸ் வந்து இன்டர்லாக் கான்டாக்ட் தட் இஸ் இந்த ஸ்டார்டிங் கான்டாக்டர் தட் இஸ் எஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் போது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சேம் டைமில் ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் எனர்ஜைஸ் ஆகக்கூடாது, தட் இஸ் ப்ரிவெண்டிங் இன்டர்லாக்கிங். அட் டைமில் ஏதாவது ஒரு காயில் தான் எனர்ஜைஸ் ஆகிருக்கணும். அப்போ இங்கே ஸ்டார்டிங் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் போது எஸ் சிக்ஸ் கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ரன்னிங் காயில் ஆர் எனர்ஜைஸாக இருக்கும்போது கான்டாக்ட் ஆர் ஃபோர் வந்து ஓப்பன் ஆயிரும். கான்டாக்ட் ஆர் ஃபோர் வந்து ஓப்பன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம், சீக்வன்ஸாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே சப்ளை சைடு தட் இஸ் மெயின் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் அ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் டிலே இந்த சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். சிஆர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா சிஆர் ஒன் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். சிஆர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கான்டாக்ட் சிஆர் ஒன் வந்து க்ளோஸ் ஆகும். சிஆர் ஒன் வந்து க்ளோஸ், இந்த கான்டாக்டு க்ளோஸ் ஆகும். இது என்ன அப்படின்னா ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படின்னா சீலிங் கான்டாக்ட். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கையை எடுத்துடலாம். ஸோ அப்போ சப்ளை வந்து ஸ்டாப் வழியாக வந்து இது க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன் டிலே டைமர் டி வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ டி எனர்ஜைஸ் ஆகும், ஆன் டிலே டைமர் டி கெட்ஸ் எனர்ஜைஸ்ட். ஸோ இதில் ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்குது, டி ஒன் அண்ட் டி டூ. இது என்னமே டைமருக்குள்ள கான்டாக்டு. டி ஒன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். ஸோ டைமர் டி வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் இது நார்மலி க்ளோஸில் இருந்து ஓப்பனாக மாறும். அதே மாதிரி டி டூங்கிற கான்டாக்ட் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்குது, நார்மலி ஓப்பனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி டைமர் டி வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ டைமர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்டாப்லேருந்து வந்து சிஆர் ஒன் வழியாக இது யாருன்னே க்ளோஸ்ட் கான்டாக்டில் தான் இருக்குது. ஸோ ஆர் ஃபோரும் க்ளோஸ்டு. ஸோ இந்த காயில் தட் இஸ் ஸ்டார்டிங் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸ்டார்டிங் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின் சர்க்யூட்டில் உள்ள கான்டாக்ட்ஸ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இந்த அஞ்சுமே க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ சப்ளை வந்து ஆறுலேருந்து வந்து இந்த எஸ் ஒன் வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங் வழியாக எங்கே போகும் அப்படின்னா மோட்டருக்கு போகும். அதே மாதிரி தான் ஒய் ஃபேஸ்லேயும் எஸ் டூ வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங் வழியாக இங்கே போகும். அதே மாதிரி பி ஃபேஸில் எஸ் த்ரீ வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங் வழியாக லோடுக்கு போகும். அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக போச்சு அப்படின்னா மோட்டர் இஸ் ரன்னிங் இன் ரெடியூஸ்டு வோல்டேஜ்னு அர்த்தம். ஸோ இதில் டேப்பிங் 50% கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாமினல் வோல்டேஜ் வந்து 100 volt அப்படின்னா 50 volt ரன் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் லோ வோல்டேஜில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது மோட்டர் வந்து லோ வோல்டேஜில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்காண்டி ஸ்டார்டிங் கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் வேல்யூ குறையும்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் இந்த டைமர் டீ வந்து டைம் அவுட் ஆயிடும். ஸோ டைம் அவுட் ஆகிட்டு அப்படின்னா இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு என்ன ஆகணும், கான்டாக்ட் டீ ஒன்று என்ன ஆகணும், இப்போ நார்மலி க்ளோஸ்லேருந்து ஓப்பனாக மாறணும். ஸோ டைமர் டி கெட்ஸ் டைம் அவுட், அப்போ டி ஒன் கான்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிடும். இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டி எனர்ஜைஸ் ஆகிடும். எஸ் டி எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட்ஸ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் அண்ட் எஸ் ஃபைவ் இது எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஸ்டார்டிங் காயில் வந்து
டிஎன்ஏஜ் ஆயிருச்சு. ஸோ அந்த அஞ்சு கான்டாக்ட்ஸ் தட் இஸ் S1, S2, S3, S4 அண்ட் S5 இந்த அஞ்சு கான்டாக்டும் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ டைமர் டி டைம் அவுட் ஆச்சு. ஸ்டார்டிங் காயிலேருந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் T1 வந்து ஓப்பன் ஆயிருச்சு, T2 வந்து க்ளோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ எஸ் வந்து டிஎன்ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட்ஸ் S1, S2, S3, S4, S5 வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆயிருச்சு, தட் இஸ் T2 க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எஸ் வந்து டிஎன்ஏஜ் ஆனதுக்கப்புறமே இந்த கான்டாக்ட் S6 வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ சப்ளை வந்து ஸ்டாப் வழியாக வந்து CR1 வந்து ஸ்டில் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இது வழியாக வந்து T2 க்ளோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ R கெட்ஸ் எனர்ஜைஸ்ட். இப்போ R வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ரன்னிங் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ரன்னிங் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட்ஸ் R1, R2, R3 கெட்ஸ் க்ளோஸ்ட். இப்போ சப்ளை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங்க்கு வராமல் டைரெக்டாக ஆர் ஃபேஸ்லேருந்து R1 வழியாக வந்து டைரெக்டாக லோடுக்கு போயிடும், தட் இஸ் மோட்டருக்கு போயிடும். இந்த இடத்துல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கட் ஆயிடுச்சுன்னா வி ஆர் கிவிங் ஃபுல் ரேட்டட் வோல்டேஜ் டு தி மோட்டார் ஆர் லோடு. அப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் காயில் எனர்ஜைஸ் ஆகிருக்கும் போது இந்த கான்டாக்ட்ஸ் S1, S2, S3, S4, S5 வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ சப்ளை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங்ஸ் வழியாக லோடுக்கு போகும். அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங்ஸ் வழியாக போகும்போது வி ஆர் கிவிங் ரெடியூஸ்ட் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பை அட்ஜஸ்டிங் த டேப்பிங்ஸ் இன் தி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ரெடியூஸ் வோல்டேஜ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மோட்டர் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டார்டிங் காயில் டிஎனர்ஜைஸ் ஆகி ரன்னிங் காயில் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை வந்து அப்படியே கட் ஆயிரும். ஸோ மோட்டருக்கு வந்து டைரெக்டாக சப்ளை கொடுக்குறோம், தட் இஸ் ஃபுல் ரேட்டட் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு தி ஸ்டேட்டர் டெர்மினல்ஸ் ஆஃப் தி மோட்டார். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் ஓப்பன் டிரான்சிஷன் டைப். ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, இந்த ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் காயில் டிஎனர்ஜைஸ் பண்ணி ரன்னிங் காயில் எனர்ஜைஸ் பண்ணும்போது ஒரு சப்ளையில் வந்து சர்க்கியூட்டில் வந்து சின்ன பிரேக் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த T1 கான்டாக்ட் வந்து டைமர் T வந்து இப்போ டிஎனர்ஜைஸ் ஆயிருக்கு. டைமர் T வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம யாருனே பார்த்தபடி T1 என்னாகும், ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம், T2 க்ளோஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ஸோ T1 ஓப்பன் ஆகிறதுக்கும் T2 க்ளோஸ் ஆகிறதுக்கும் சின்ன பிரேக் இருக்கிறதுனால, தட் இஸ் இந்த ஸ்டார்டிங் கான்டாக்டர் வந்து அதை கட் பண்ணி ரன்னிங் கான்டாக்டருக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது ஒரு சின்ன சப்ளையில் வந்து ஒரு பிரேக் இருக்கும். தட் இஸ் சப்ளையும் லோட் சைடுக்கும் நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா வோல்டேஜ் சர்ஜஸ் நடக்கும். பெரிய பெரிய மோட்டர்ஸ்லாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நார்மலாக இந்த மாதிரி வோல்டேஜ் இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் ஆகிறதுனால வோல்டேஜ் சர்ஜினால திருப்பி கனெக்ட் ஆகும்போது வோல்டேஜ் வந்து ரொம்ப பீக்கில் போய் தான் திருப்பி நார்மல் வோல்டேஜுக்கு வரும். ஸோ இந்த வோல்டேஜ் சர்ஜினால மிஷின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு டிரான்சிஷன் டைப் போகிறோம். ஸோ அதான் ஓப்பன் டிரான்சிஷன் டைப்பில் மோட்டர்ஸ் டிஸ்கனெக்டட் மொமெண்டர்லி ஃப்ரம் தி சப்ளை டியூரிங் டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ரன் கண்டிஷன். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருப்போம், ரன்னிங்கில் டைரெக்டாக சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருப்போம், டைரெக்டாக சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து ரன்னுக்கு போகும்போது ஒரு சின்ன பிரேக் இருக்கும் ஸோ அந்த சர்க்கியூட்டில். ஸோ அதான் அதில் கொடுத்துருக்கு, மோட்டர்ஸ் டிஸ்கனெக்டட் மொமெண்டர்லி ஃப்ரம் தி சப்ளை டியூரிங் டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ரன் கண்டிஷன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு டிரான்சிஷன் டைப்புக்கு போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோண்டோஃபர் மெத்தட். ஸோ த இன்ஜினியர் ஹூ ப்ரொபோஸ்ட் திஸ் டைப் இஸ் கால்ட் அஸ் அவர் பேர் என்ன அப்படின்னா கோண்டோஃபர். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து கோண்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் வச்சிட்டாங்க. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோட்டர் இஸ் நாட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி சப்ளை டியூரிங் டிரான்சிஷன் பீரியட். டிரான்சிஷன் பீரியட்னா என்னது, ஸ்டார்ட்லேருந்து ரன்னிங்க்கு டிரான்சிஷன் ஆகும்போது மோட்டரில் வந்து அந்த சப்ளைலேருந்து என்னென்னா டிஸ்கனெக்ஷன் இருக்காது. ஸோ அதான் அதுதான் நம்ம என்ன எதுக்கு வந்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு டிரான்சிஷன் டைப் வந்து. ஸோ அதனால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ் லைன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஸ்மூத் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்டில் பார்ப்போம் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, CRங்கிற கண்ட்ரோல் டிலே, இது வந்து கண்ட்ரோல் டிலே. மூணு டைமர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் அப்படின்னா 1T டைமர், 2T அண்டு 3T, அதாவது 3 டைமர்ஸ், 1T, 2T அண்ட் 3T. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம
இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும். காண்டாக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். சிஆர் கெட்ஸ் எனர்ஜைஸ். சிஆர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்ட் சிஆர் 1 வந்து க்ளோஸ் ஆகும். இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும். இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டைமர் 1T, 2T அண்ட் 3T இந்த மூணுமே எனர்ஜைஸ் ஆகும். இது எப்படி, இது வழியாக வந்து இது க்ளோஸ்டு. ஸோ 1T வந்து ஃபஸ்ட் எனர்ஜைஸ் ஆகும், அடுத்தது இதே மாதிரி 2T எனர்ஜைஸ் ஆகும், அடுத்தது 3T. இந்த மூணு டைமருமே எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இந்த காண்டாக்ட்ஸ் பார், ஃபஸ்ட் வந்து இந்த காண்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸ்டு, இது நார்மலி ஓப்பன், இது நார்மலி க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமர் வந்து இது என்னென்னா மூணுமே என்ன டைமர், ஆன் டிலே டைமர்னு கொடுத்துருவோம். அப்போ எனர்ஜைஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொரு டைமரோட காண்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பி, இது வந்து சி, இது ஏ. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது அண்ட் சீல்டு த்ரூ சிஆர் 1. இதை நம்ம இங்கே பார்த்தோம். சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆனவுடனே சிஆர் 1 காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ் 1T, 2T அண்ட் 3T இந்த மூணுமே எனர்ஜைஸ் ஆகும் த்ரூ சிஆர் 1. அதை நீங்கள் பார்த்தோம், இந்த சிஆர் 1 வழியாக வந்து ஃபஸ்ட்டு 1T, 2T, 3T இந்த மூணு டைமரும் எனர்ஜைஸ் ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா காயில் ஏ அண்ட் பி ஆர் எனர்ஜைஸ்டு. ஸோ யாருமே இது க்ளோஸ்ட் காண்டாக்ட், அப்போ இங்கே வழியாக வந்து காயில் பி கெட்ஸ் எனர்ஜைஸ்டு. காயில் பி எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா காண்டாக்ட்ஸ் மெயின் சர்க்கியூட்டில் உள்ள காண்டாக்ட்ஸ் B1, B2 இந்த ரெண்டு க்ளோஸ்ட் ஆகும். அடுத்து அதே மாதிரி இங்கே பாரு, இந்த சர்க்கியூட்டும் நார்மலி க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ ஏ காயிலும் எனர்ஜைஸ் ஆகும். ஏ காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா மெயின் சர்க்கியூட்டில் உள்ள காண்டாக்ட்ஸ் A1, A2, A3 இந்த மூணுமே க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் இது எப்படி இருக்குன்னு பாரு, இது வழியாக வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங்ஸ் வழியாக மோட்டருக்கு வந்து சப்ளை போகும். அப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கனெக்ஷன் கொடுத்துட்டோம், பேட்சஸ் இந்தி காண்டாக்ட்ஸ் இந்தி மெயின் சர்க்கியூட். அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக சப்ளை கொடுத்தா என்னாகும், லோ வோல்டேஜ் தான் போகும் டு ரெடியூஸ் தி ஸ்டார்டிங் கரண்ட். ஓகேயா, அதேமாதிரி ஒய் ஃபேஸில் A2 க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வழியாக மோட்டருக்கு சப்ளை போகும். இது ஸ்டார்டிங்கில். ஓகேயா, அடுத்தது என்னாகும், ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து ஏ எனர்ஜைஸ் ஆகுது, பி எனர்ஜைஸ் ஆகுது, அதனால காண்டாக்ட்ஸ் A1, A2, A3 க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி காண்டாக்ட்ஸ் B1, B2 க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ மோட்டர் வந்து ஸ்டார்டட் வித் ரெடியூஸ்ட் வோல்டேஜ்னு பார்த்தோமா, இதனால ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக சப்ளை போகிறதுனால ரெடியூஸ்ட் வோல்டேஜ் கிடைக்கும். அடுத்தது டைமர் வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் காயில் பி வந்து டி எனர்ஜைஸ் ஆயிரும் டியூ டு தி ஓப்பனிங் ஆஃப் NC காண்டாக்ட் 1T1. தட் இஸ் இந்த டைமர் 1T, இது வந்து இந்த இருக்குல்ல, இந்த டைமர் வந்து டைம் அவுட் ஆயிடுது. ஸோ இது டைம் அவுட் ஆகிட்டு அப்படின்னா அதுக்குள்ள காண்டாக்ட் வந்து 1T1, இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த காண்டாக்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த காண்டாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா காயில் பி வந்து என்ன ஆகும், டி எனர்ஜைஸ் ஆயிரும். காயில் பி டி எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின் சர்க்கியூட் உள்ள காண்டாக்ட் B1 இது ஓப்பன் ஆயிரும், அதே மாதிரி B2 ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் லோடு மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை கட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சீரீஸ் ரியாக்டர் இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் ரியாக்டர் மூலமாக சப்ளை போயிட்டு இருக்கும். இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கட் ஆயிடுச்சு, சப்ளை எது வழியாக போயிட்டு இருக்கு, சீரீஸ் ரியாக்டர் வழியாக போயிட்டு இருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்கு, ஸ்டில் தி மோட்டர் இஸ் ரன்னிங் வித் சீரீஸ் ரியாக்டர். தட் இஸ் பி காயில் வந்து டி எனர்ஜைஸ் ஆகி காண்டாக்ட் ஓப்பன் ஆனாலும் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பை மீன்ஸ் ஆஃப் அ சீரீஸ் ரியாக்டர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, காயில் சி வந்து எனர்ஜைஸ் ஆகுது. அப்போ காயில் சி வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும். இது யாருமே நார்மலி ஓப்பனில் இருக்குது, அப்போ இது க்ளோஸ்ட் ஆகும். இந்த காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும். தட் இஸ் இந்த டைமர் 2T டைமர் வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காண்டாக்ட் 2T1ங்கிற காண்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ காயில் சி கெட்ஸ் எனர்ஜைஸ்டு. காயில் சி எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காண்டாக்ட் C1, C2, and C3 இந்த மூணும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சீரீஸ் ரியாக்டன்ஸோட இந்த லைனில் வந்து ரியாக்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கரண்ட் எப்போவுமே லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணும்.
ஸோ இந்த வைண்டிங்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸோட இதில் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்கனவே சி ஒன் க்ளோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ சி ஒன் வழியாக டைரெக்டாக ஃபுல் லோடு வோல்டேஜே ஃபுல் ரேட்டட் வோல்டேஜே மோட்டருக்கு போயிடும். புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த இந்த சீரீஸ் ரியாக்டர் இருக்குல்ல, சீரீஸ் ரியாக்டரோட இம்பிடன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இசட் வந்து ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்எல்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே இந்த ரியாக்டர் இந்த வைண்டிங்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அப்புறம் வைண்டிங்கோட ரியாக்டன்ஸ், இது ரெண்டு சேர்ந்து தான் என்னதுன்னா இசட்னு சொல்லுவோம். ஸோ இதை விட இந்த சி ஒன் கான்டாக்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே ரியாக்டர்ஸ் கிடையாது, எந்த வைண்டிங்கும் கிடையாது. ஸோ கரண்ட் வந்து எப்பவுமே லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த கான்டாக்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ க்ளோஸ்ட் ஆனோடனே ஃபுல் சப்ளை வோல்டேஜே டைரெக்டாக எங்கே போயிடும் அப்படின்னா லோ மோட்டருக்கு போயிடும். ஸோ புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கலெக்ட் பண்ணி லோ வோல்டேஜில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கான்டாக்ட்ஸ் பி ஒன்னும் பி டூவும் ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கட் ஆகி மோட்டர் இஸ் ஸ்டில் ரன்னிங் பை மீன்ஸ் ஆஃப் அ சீரியஸ் ரியாக்டர் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காயில் சி வந்து எனர்ஜைஸ் ஆயிடுது பை க்ளோசிங் தி கான்டாக்ட் டூ டி ஒன். இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சி எனர்ஜைஸ் ஆயிடுது. சி எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் கான்டாக்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ க்ளோஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீரீஸ் ரியாக்டரோட ரெசிஸ்டன்ஸோட இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சப்ளை எது வழியாக போகும் அப்படின்னா கான்டாக்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ வழியாக போகும். அப்போ மோட்டர் வந்து எதில் ரன் ஆகும் அப்படின்னா டைரெக்டாக சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருந்ததுனால ஃபுல் வோல்டேஜ் ரேட்டிங்கில் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ புரியுதா? அப்போ ஸ்டார்டிங்கில் லோ வோல்டேஜில் அடுத்தது சப்ளை எது வழியாக கிடைக்குது, சீரியஸ் ரியாக்டர் வழியாக கிடைக்குது. ஃபைனலாக கான்டாக்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வி ஆர் அப்ளைங் தி ஃபுல் வோல்டேஜ் ரேட்டிங் ஃபுல் ரேட்டட் வோல்டேஜ் டு தி மோட்டர். அவ்வளோதான். ஸோ புரியுதா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பாண்டாஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங், அப்படி இல்லைனா க்ளோஸ்டு சர்க்யூட் டிரான்சிஷன் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஓகே, இந்த கிளாஸில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்தோம். ஸோ செகண்ட் யூனிட்ல ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, சரி, தேங்க்யூ.